சத்ரியாஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தமிழ்ச்செல்வி ரத்தினம். கணவர் பெயர் ரத்தினம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கூனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, பொண்ணொன்று பையன் ஒன்று. ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் முடிந்து விட்டது. நான் ஜலகண்டபுரம் பகுதியில் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். வன்னியர் வரலாறை பற்றி பிஹெச்டி பண்ணியிருக்கீங்க, இந்த தலைப்பில் தான் பிஹெச்டி பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது மிகப்பெரிய ஒரு கதை. நான் எம்ஃபில் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் படித்தேன். என்ன தலைப்புனா, மேட்டூர் வட்ட வன்னியர் திருமண சடங்கு ஒரு ஆய்வுன்ற தலைப்பில் எம்ஃபில் பண்ணேன். அந்த ஆய்வுக்காக கிராமம் கிராமமாக நாங்கள் கலாய்வு செய்யும் பொழுது எனக்கு தரவுகள், ஏகப்பட்ட தரவுகள், வன்னியர் சமூகத்தை பற்றின தரவுகள் கிடைத்தது. ஒரே ஆச்சரியம், இவ்வளோ தரவுகள் நிறைந்த, இவ்வளோ வரலாறுகள் நிறைந்த ஒரு மாபெரும் சமூகம் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அன்றே நான் முடிவு செய்தேன், எம்ஃபில் முடித்தவுடன் பிஹெச்டி வன்னியர் வரலாறு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுபோலவே எம்ஃபில் முடிச்சுட்டு வன்னியர் வரலாறும் வாழ்வியல் முறைகளும் அப்படின்ற தலைப்பில் பிஹெச்டிக்காக 5-6 பல்கலைக்கழகங்கள் ஏறி ஏறி இறங்கினேன். எங்கள் மாவட்டத்தை சார்ந்த பெரியார் பல்கலைக்கழகம் முதல் கொண்டு திருச்சி, கோயம்புத்தூர், எம்ஃபில் பண்ணனா மதுரை பல்கலைக்கழகம் வரை இந்த தலைப்பை வந்து யாருமே பதிவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. எனக்கு படிக்க அனுமதி கொடுக்கல, அப்ளிகேஷனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த தலைப்பு கொண்டு போய் நம்ம கொடுக்கும் பொழுது. அதன் பிறகு 2005 தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் என்னுடைய நெறியாளர், மாண்புமிகு மதிப்புமிகு, என்னுடைய வழிகாட்டி தந்தையாக இருப்பவர் முனைவர் ஆர். ராமநாதன் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இத்தலைப்பினை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் பதிவு செய்தேன். தமிழகத்தில் ஆட்சி செய்த சேர, சோழ, பாண்டிய, பல்லவ அரசர்களை எல்லாம் வன்னியர்கள்னு உங்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக அடித்து எங்கே வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லலாம், சத்திரியர்கள் மட்டுமே அரசாள முடியும். இந்தியாவை பொறுத்தவரை சத்திரியர்கள் மட்டுமே அரசாண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நோக்கினாலும் சரி, வரலாற்று தரவுகள், கல்வெட்டுகள், செப்பேடுகள் போன்ற பல வகையான ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளன. சத்திரியர்கள் மட்டுமே ஆட்சி செய்தவர்கள் என்று அதன் அடிப்படையில் தான் நமது மூவேந்தர்கள் மற்றும் பல்லவர்கள் என அனைவரும் வன்னியர்களே என்று நான் அறுதியிட்டு நூலில் குறிப்பிட்டுள்ளேன். பேரரசர்கள் ஆட்சிக்கு பிறகு பேரரசு வந்து சுருங்கி சிற்றரசுகளாக மாறும் பொழுது சத்திரியர்களே மீண்டும் ஆட்சி புரிகின்றார்கள். சிறு சிறு பகுதிகளை சிற்றரசுகளாக மாறுகின்றனர். குறிப்பிடத்தக்க சம்புவராயர், காடவராயர், காந்தவராயன், சேந்தவராயன் தொண்டை மண்டலத்தை ஆண்ட சிற்றரசர்கள் போன்ற பலரை நாம் குறிப்பிடலாம். வன்னிய பாளையக்காரர்கள் பற்றி எழுதியிருக்கீங்க, அத்தனையும் ஆதாரபூர்வமானதா, அதை பற்றி சொல்லுங்க. பாளையக்காரர் அப்படின்றவங்க வந்து நம்ம ஜமீன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சாவரம் ஜமீன், அரியலூர் ஜமீன், உடையார் பாளையம் போன்ற பல ஜமீன்கள் தற்போது நம் கண்முன்னே உள்ளது. அவர்கள் அனைவரும் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அதாவது சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இதே போல் தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சிவகிரி ஜமீன், 7000 பண்ணை, அலகாபுரி ஜமீன் போன்ற ஜமீன்களும் உள்ளன. உங்கள் ஆய்வு புத்தகத்தில் காணி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காணி, காணி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பட்ட பெயர்களை நம்ம முதல்ல சொல்லிடலாம். சத்திரியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான பட்ட பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பட்ட பெயர் உண்டு. உதாரணத்திற்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கவுண்டர் அப்படின்ற பட்டம் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படும். நாமக்கல், வேலூர் பகுதியில் கண்டர் அப்படின்ற பட்டம். திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா வர்மா அதிகமாக பயன்படுத்தப்படும். அரியலூர், பெரம்பலூர், கடலூர் பகுதிகளில் படையாட்சின்ற பட்டம் அதிகமாக பயன்படுத்தப்படும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை
மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் அப்படின்ற பட்டம் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவை இன்றி நூற்றுக்கணக்கான பட்டங்கள் சத்திரியர்களுக்கு உண்டு. பட்டத்திற்கும் காணிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒரு நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது. இத்தனை காணி என்கிட்ட நிலம் இருக்குது, இத்தனை காணி என்கிட்ட நிலம் இருக்குது, நம்ம கிராமத்தில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். காணி அப்படின்றது ஒரு நிலப்பகுதியை குறிப்பிடப்படுகிறது. அந்த ஒரு கிராமம் அல்லது ஒரு ஊர் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக சொந்த கிராமத்தை அல்லது ஊரை விட்டு வெளியேறிய மக்கள் தன்னுடைய கிராம பெயரை மறக்கக்கூடாது, நம்மளுடைய பண்பாட்டை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஊர் பெயரையே இவர்கள் சென்றக்கூடிய அந்த இடத்திற்கு காணியாக வைத்துக் கொள்வார்கள். பொம்பரப்பு காணி அப்படின்னு ஒன்று ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, அரியலூர் மாவட்டம் பொம்பரப்பு அப்படின்ற கிராமத்தில் இருந்து இடம்பெயர்ந்து சேலம் பகுதியிலேயோ அல்லது தருமபுரி பகுதியிலேயோ குடியேறின மக்கள் அவங்களுடைய அந்த நிலப்பகுதியின் ஞாபகமாக பொம்பரப்பு காணி அப்படின்னு சொல்லி தங்களுடைய குடும்பத்திற்கு காணி வச்சுக்குவாங்க. பூர்வீகமாக இருக்கிறவங்களுக்கு காணி கிடையாது, மைக்ரேஷன் ஆகி போனவங்களுக்கு மட்டும்தான் காணி உண்டு. உங்கள் ஆய்வில் வன்னியர்களுடைய சமய வழிபாட்டையும் சடங்குகள் முறையையும் நீங்கள் தெளிவாக எழுதியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வன்னியர் சமூகத்தில் வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லணும்னா குலதெய்வ வழிபாடு மிக முக்கிய வழிபாடு. எந்த ஒரு சமூகத்திலும் இல்லாத அளவிற்கு இச்சமூகத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக. அக்குலதெய்வ வழிபாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, தெவம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட அந்த விழாவுக்கு பெயரை சூட்டி தெவம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட அந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு பெயர் சூட்டி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் நாளது வரை இவ்விழா தெவம் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் ஆண்டுதோறும் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த குலதெய்வ வழிபாட்டில் பெண்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியத்துவம் பெண்களுக்கு உண்டு. அப்பா வீட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கும் பெண்கள் பொங்கல் வைப்பாங்க, கணவன் வீட்டு குலதெய்வ வழிபாட்டுக்கும் பெண்கள் பொங்கல் வைப்பாங்க. இது மட்டுமன்றி மைக்ரேஷன் ஆகி செல்லக்கூடிய மக்கள் தங்கள் ஆதி குலதெய்வத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு அவர்கள் குடியிருக்கும் பகுதியில் அந்த மண்ணை வைத்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கின்றனர். இது பெரும்பாலும் எச்சமூகத்திலும் இல்லை. தமிழகத்தில் பெரும்பாலும் வன்னியர்கள் தான் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு பண்ணுறாங்க. அதே போல் வட மாநிலத்திலையும் ரஜபுத் அப்படின்ற சமூகத்தினரும் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னங்க? ஆதி தாய், நம்மளுடைய ஆதி குலதெய்வம் அப்படின்னு பார்த்திங்கனாவே திரௌபதி தான். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒவ்வொரு பட்டம் வச்சவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஒட்டுமொத்த சத்திரியர்களுக்கும் குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி தாய் தான். அதனால தான் சத்திரியர்கள், அதாவது நம்ம இங்கே வன்னியக்குல சத்திரியர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி வட இந்தியாவில் ரஜபுத்திரியர்கள் சத்திரியர்கள் தான். அவங்க வந்து திரௌபதி தெய்வத்தை வழிபடுறது இதனுடைய நோக்கம்தான். இப்போ நம்ம வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய மேலச்சேரியில் ஆதித்தாய் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருந்து தான் மற்ற எல்லா கோயில்களுக்கும் மண் எடுத்துகிட்டு போய் கோயில் எழுப்பியிருக்காங்க. மற்ற சமூகத்தவரும் வழிபடுகிறார்கள், ஆனால் வன்னியர் சமூகம் மட்டுமே குலதெய்வமாக கருதி மிகப்பெரிய விழாவாக பிரம்மாண்டமாக நடத்துகின்றார்கள். பெரும்பான்மையான திரௌபதி கோவில்களில் பூசாரி மற்றும் காணியாட்சி என அனைத்தும் வன்னிய சமூக மக்களுக்கே உள்ளது. இதிலிருந்து நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் வன்னியர் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த குலதெய்வம், குலத்திற்கான தெய்வம் திரௌபதி தான் என்பதை. உங்கள் புத்தகத்தில் சாதி பிள்ளைகளை பற்றி எழுதியிருக்கீங்க, அவங்க யாரு, அவங்களுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன தொடர்பு? சாதி பிள்ளைகள் அல்லது நோக்கர் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லுவோம். இந்தியாவிலேயே எந்த ஜாதிக்குமே இல்லாத சிறப்பு வன்னியர் இனத்திற்கு உண்டு. வன்னியர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய வாழ்வியலை,
அவர்களுடைய பண்பாடுகளை, அவர்களுடைய பெருமைகளை பாடுவது ஒன்றே இந்த ஜாதி பிள்ளைகளினுடைய நோக்கமாகும். இவர்கள் ஒவ்வொரு சமூக, அதாவது வன்னிய சமூகத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு கிராமத்திற்கும் 2-3 குடும்பங்கள் இருப்பார்கள். இவர்களுடைய வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்களுடைய வரலாறை பாடுவது, வன்னியர்களுடைய பெருமைகளை பாடுவது, வன்னியர்களை புகழ்வது. இதற்கு வந்து வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் உணவு தானியமாகவோ அல்லது பணமாகவோ அவர்களுக்கு கொடுப்பார்கள். அவர்களுக்கு வேறு எந்த தொழிலும் செய்ய தெரியாது. வன்னியர்களை புகழ்ந்து பாடுவது மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்ட இனத்தை சார்ந்தவர்கள்தான் ஜாதி பிள்ளைகள் என்கிற நோக்கர்கள். இந்த வன்னியர் வரலாறை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யும்போது தமிழகத்தில் மட்டும்தான் ஆய்வு பண்ணீங்களா, இல்லை அண்டை மாநிலங்களிலும் ஆய்வு பண்ணீங்களா? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பரந்து பட்ட பாரதத்தின் ஆண்ட வம்சமே சத்திரிய வம்சம்தான். மொழி வாரி மாநிலமாக பிரிந்த பின்பும் ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, ஒரிசா போன்ற மாநிலங்களில் வன்னியர்கள் தற்பொழுதும் வசித்து வருகின்றனர். நமது பண்பாடு, நமது கலாச்சாரம் என்னவோ அது அப்படியே தான் அங்கும் உள்ளது. பேசுகிற மொழி மட்டும்தான் மாறுகிறது. நாம் தமிழ் பேசுகிறோம், கர்நாடகாவில் இருக்கிற வன்னியர்கள் கன்னடம் பேசுகிறாங்க, ஆந்திராவில் இருக்கிற வன்னியர்கள் தெலுங்கு பேசுகிறாங்க, ஒரிசாவில் இருக்க வன்னியர்கள் ஒரிசா மொழி பேசுகிறாங்க. ஆனால் நம் அந்த சத்திரியர் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இது நாள் வரை அப்படியே தான் இருக்கிறது. அவர்களுடைய ஜாதி சான்றிதழில் கூட நாம் இங்கே வன்னியக்குல சத்திரியர்னு தமிழகத்தில் வாங்குகிறோம், ஆந்திராவில் அக்னிக்குல சத்திரியர்னு வாங்குகிறாங்க, ஒரிசாவில் அக்னிக்குல சத்திரியர்கள் தான் ஜாதி சான்றிதழ் வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட அனைத்து வழிபாடுகள், பண்பாடுகள் எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடியதுக்கும் ஒத்துதான் போகின்றது பிற மாநிலங்களிலும். இப்போ என்னோடய ஆய்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு தொடக்க புள்ளி தான். என்னுடைய ஆய்வானது ஒரு புள்ளி தான் நான் வச்சுருக்கேன். இது சமூகத்தை சார்ந்த பல வரலாற்று நிகழ்வுகளை, பல கலாச்சாரங்களை, பல பண்பாடுகளை, பல பட்டப்பெயர்களை, காணிகளை என்று பல வகையான தலைப்புகளில் பல்லாயிரம் ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு தரவுகள் கொட்டி கிடக்கின்றன. நான் வைத்தது ஒரே ஒரு புள்ளி. இந்த புள்ளியை அடிப்படையாக வைத்து கொண்டு வரலாற்று மாணவர்கள், ஆய்வாளர்கள் நிறைய தலைப்புகளில் பல ஆய்வுகளை மேற்கொண்டால் மிக அதிக அளவில் இச்சமூகத்தினை பற்றின வரலாறுகளை தமிழகம் முழுவதும் பதிவு செய்ய இயலும். உங்கள் ஆய்வு புத்தகத்தில் சேர, சோழ, பாண்டிய பல்லவர்களை எல்லாம் வன்னியர்கள்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. அவங்களுடைய வம்சாவழியினர் இன்னும் இருக்காங்களா? இருக்காங்க, இருக்காங்க, நிச்சயமாக இருக்காங்க. சோழர்களுடைய வாரிசான பிச்சாவர ஜமீன் 4 வரை இருக்காங்க. உடையார்பாளையம் ஜமீன், அரியலூர் ஜமீன். அடுத்தது வந்து நீங்கள் சேரர்கள், பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவேந்தர்களுக்குள்ளாரையும் கொண்டு கொடுப்பினை உண்டு, கொண்டு கொடுப்பினை இருந்துள்ளது. அதான் மேலே குறிப்பிட்டவர் தான் சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் தனியாக ஆய்வுக்குட்படுத்தும் பொழுது நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கும். உங்கள் ஆய்வு புத்தகத்தில் வன்னியர்களை பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. பெரும்பான்மையான மக்கள்னால் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்காங்களா, அல்லது அண்டை மாநிலங்களிலும் இருக்காங்களா? அதற்கான ஆதாரங்களும் தடயங்களும் இன்னும் இருக்கா? ஏற்கனவே குறிப்பிட்டது போல தான், தமிழகம் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களான ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா, கேரளா, நமது பக்கத்து மாநிலமான புதுவை, அனைத்து மாநிலங்களிலும், இப்போ நான் குறிப்பிட்ட இந்த மாநிலங்களில் அனைத்திலும் பெரும்பான்மையாக வன்னியர்கள் வாழ்கின்றனர். 4 வரை இவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு அனைத்துமே ஒத்துப்போகிறது தமிழகத்தோடு. பெண் கொடுத்து பெண் எடுத்தல் முதல் கொண்டு கூட செய்திட்ருக்காங்க அண்டை மாநிலங்களுக்கு. இதை வந்து நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தோன்னா எடுக்கலை, ஆனால் எடுத்து பார்த்தாலும்
4-5 மாநிலங்களில் பெரும்பான்மையாக வசிப்பவர்கள் மக்கள் தொகையில் வன்னியர் சமூகமாக தான் இருக்கும். அதனால்தான் பெரும்பான்மையான சமூகம், பெரும்பான்மையான சமூகம் என்று நாம் அடிக்கடி குறிப்பிடுகிறோம். அப்படிப்பட்ட இந்த பெரும்பான்மையான சமூகமானது இந்த 5-6 மாநிலங்களில் வசிக்கின்றனர். இதனை மானுட ஆய்வியல் அறிஞர் கே.எஸ். சிங் அவர்கள் தன்னுடைய ஆய்வில் இந்த மாநிலங்களிலெல்லாம் வன்னியர்கள் வசிக்கின்றனர் என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். வன்னிய சமூகத்தில் நிறைய கல்விக் கொடையாளர்கள் உள்ளனர். வன்னி குலோபகாரி, புன்னமை தியாகராய நாயக்கர், கல்வி வள்ளல் ஆரநேரி கோவிந்து நாயக்கர், வன்னியகுல மகாபிரபு பி.டி. லீ செங்கல்வராய நாயக்கர், சம்புகுலசேகரர் கந்தசாமி கண்டர், ஆந்திர கல்வி வள்ளல் மல்லாடி சத்தியலிங்க நாயக்கர், அக்னி சத்திரிய பல்லவ அரசர் கொப்பநாதி கிருஷ்ண அம்மவர்மா, அரசி கருப்பாயி நாச்சியார், ஏ. ராஜு நாயக்கர், கானூர் சாமிக்கண்ணு படையாச்சி, ஏ.எஸ். அருணாச்சல பிள்ளை, மங்களம் மன்னன் கவுண்டர் ஆகியோர். இதுபோல வன்னியர்குல சத்திரியர்களில் சுதந்திர போராட்ட வீரர்கள் ராஜரிஷி சு. அத்தனாரீஸ்வரவர்மா, சர்தார் ஆதிகேசவ நாயக்கர், ஜமத்கனி நாயக்கர், சாமி நாகப்ப படையாச்சி, அஞ்சலையம்மாள் படையாச்சி, எம்.ஏ. மாணிக்கவேல் நாயக்கர், என். பெரியசாமி, மணி திருவேங்கடம் நாயக்கர், எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சி, டி.ஆர். ராமாமிர்த தொண்டைமான், ரா. வேணுகோபால் சாமி கவுண்டர், பே. துரைசாமி நாயக்கர், ஏ. சுப்பிரமணியம் நாயக்கர், பி.எஸ். காளிரத்தினம், து. கோவிந்தசாமி படையாச்சி, டி.ஏ.ஜி. குழந்தை கவுண்டர், கவி வே. நாரா மேயர், செல்லான் நாயக்கர். இதுபோல பல வன்னியகுல சத்திரியர்கள் அடையாளப்படுத்தப்படாமலே உள்ளனர். இந்த வன்னியர் வரலாறை பற்றி கள ஆய்வு செய்யும் போது நீங்கள் சந்தித்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கள ஆய்வின் போது நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையான இச்சமூகத்தை சார்ந்த மக்கள் டேப் ரெக்கார்டு நோட்டு பேனா பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்குவாங்க, வெளியிலே வரமாட்டாங்க. தகவல்கள் அவங்கக்கிட்ட வாங்கவே முடியாது, ரொம்ப சிரமப்பட்டோம். ஒரு கிராமத்துக்கு 4 முறை 5 முறை எல்லாம் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ தான் தெரிஞ்சுது எவ்வளவு அறியாமையில் மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம், ஒரு பெரும்பான்மையான சமூகம், வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு சமூகம் எவ்வளவு ஒரு அறியாமையில் இருக்கின்றனர் என்பதை கண்டு நான் அதிர்ச்சியுற்றேன். நம்ம வரலாறை நமக்கு தெரியல, நம்ம வரலாறை நம்ம எழுதலை அப்படின்னா நம்ம வரலாறை எவனோ ஒருத்தன் தப்பு தப்பாக எழுதிட்டு போயிடும் அப்படின்றத வந்து அந்த இடத்துல நான் வந்து உணர்ந்தேன். ஆண்ட பரம்பரையான வன்னியகுல சத்திரியர்களை நீங்கள் கள ஆய்வு செய்யும் போது அந்த மக்களுக்கு தங்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, கல்வியிலையும் அவங்க எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்காங்க? இல்லை, நான் இது வந்து 2005, 2006, 2007, 2008 அந்த ஆண்டுகளில் தான் நான் கள ஆய்வு மேற்கொண்டேன். அப்போ வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டம்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் மாவட்டம் சேலம் மாவட்டம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கல்வியில் நல்லா இருந்தாங்க. மற்ற மாவட்டங்கள் வந்து ரொம்ப பின்தங்கி தான் இருந்தது. தென்னார்காடு மாவட்டம்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவே என்னடா இது இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, அப்படியா வன்னியரா அரசாண்டாங்களா அப்படிலாம் வந்து என்னை எதிர்கேள்வியெல்லாம் கேட்டாங்க மக்கள். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ தான் நான் நினச்சேன், என்ன ஒரு ஒரு இவ்வளோ ஒரு சமூகத்தினுடைய வரலாறு மக்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் வயசான தாத்தாங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் 1-2 பேர் படித்தவங்க அவங்க வந்து கொஞ்சம் விஷயம் சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நூல்கள் கிடைச்சது எனக்கு, ஆய்வுகளுக்கு தேவையான தரவுகள் அந்த பெரியவங்கக்கிட்டேருந்து எனக்கு கொஞ்சம் கிடைச்சிது. ஆனால் பெரும்பான்மை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு
கொஞ்சம் கூட இல்லை. வரலாற்றில் பெரும்பங்கும் ஆற்றியது வன்னியகுல சத்திரியர்கள். ஆனால் தற்காலத்தில் தங்களுடைய வரலாறையெல்லாம் மறந்துட்டு வராங்க. அவங்களுக்கும் குறிப்பாக வன்னியகுல சத்திரிய இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல வந்து நம்மளுடைய வரலாறு என்னன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு தன்னுடைய வரலாறு தெரியாத சமூகம் வந்து முன்னுக்கு வரவே முடியாது. அதனால் நம்மளுடைய வரலாறை தேடுங்க, தேடி தேடி கண்டுபிடிங்க, பதிவு செய்யுங்க, நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளுங்க. குறிப்பாக இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் குடிக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, சினிமாவுக்கு அடிமையாகி, ஒரு உழைப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையே கையில் எடுக்காமல் இருக்காங்க. அது ரொம்ப மனவலியும் வேதனையும் கொடுக்குது. நான் எங்கள் மாவட்டத்தில் ஒரு 4-5 கிராமத்தில் ஒரு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக மிகுந்த அளவில் போராடி பார்த்துட்டேன். அவங்கக்கிட்ட விழிப்புணர்வு என்னால் கொண்டுட்டு வர முடியல. ரொம்ப மனசு உடஞ்சி போய் பேசாமல் என்னடா செய்கிறது அப்படின்ட்டு அப்படி உடஞ்சி போய் நான் உட்காந்துட்ருக்குறேன். வேலைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தால் நான் வீடு வந்து சேர்கிறதுக்குள்ளே அந்த பசங்க வீட்டுக்கு வந்துடுறானுங்க. ஆனால் இதே மற்ற சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொறுப்பாக இருக்காங்க, எப்படி படிக்கிறாங்க, எப்படி தன்னுடைய வரலாறுகளை தெரிஞ்சுக்கிறாங்க, ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் என்னுடைய ஆய்வை பதிவு பண்ணும் பொழுது எந்த யூனிவர்சிட்டியும் இந்த தலைப்பை எடுத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க, படிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் நூலகங்களில் நான் எனக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கும் பொழுது உதகமண்டல மாவட்டத்தை சார்ந்த படுகாஸ் என்ற மலைவாழ் மக்களுக்கு மட்டும் ஒரு 50-60 ஆய்வேடுகளை நான் பார்த்தேன். எம்ஃபில் ஆய்வேடுகள் ஒரு 20-25 ஆய்வேடுகள் இருக்கும், பிஹெச்டி ஆய்வேடுகள் ஒரு 2-3 இருக்கும். ஒரு மலைவாழ் மக்கள் அத்தனை ஆய்வேடுகள் செய்து தங்களுடைய வரலாற்றை பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பெரும்பான்மை சமூகமான இச்சமூகத்தில் ஒரு வரலாற்று பதிவேடு ஒரு ஆய்வு கிடையாது, பசங்க தன்னுடைய வரலாறுகளை தேடுறது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தினாலும் சரி, கல்லூரியில் சேர்த்தினாலும் சரி, முழுமையாக படித்து முன்னுக்கு வர்றதில்லை. ஸோ இது போன்ற செயல்களையெல்லாம் விட்டுட்டு தங்களுடைய வரலாறுகளை பதிவு பண்ணுங்க, தேடுங்க. நல்ல ஒழுக்கத்தோட, பண்பாடோட, கலாச்சாரத்தோட, சத்திரிய தர்மத்தை கடைபிடிங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. வாழ்த்துக்கள். வன்னியர் வரலாறை புத்தகமாக பதிவு செஞ்ச உங்களுக்கு சத்ரியாஸ் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சத்ரியாஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.